ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏபிஜேஎஸ் 2020 விஷன் ஏன் இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி மீனிங் வந்து சமத்துவம், சமநிலை, அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் பொருள். நமது இந்தியாவை பொறுத்தவரை நிறைய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், சிக், ஏத்திஸ்ட் இது போன்ற பல சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமுதாய மக்களும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் நமது இந்தியா வல்லரசு நாடாக மாறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் இன்இக்வாலிட்டி என்ற கான்செப்டை தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ளது. இன்இக்வாலிட்டி அப்படி என்றால் சமத்துவம் இல்லாமல் நடத்தப்படுவது. நாம் இதனை முறியடிக்க வேண்டும். இதனை முறியடித்து சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். நாம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என உறுதிமொழி எடுப்போம். நம் வருங்கால சந்ததியினருக்கும் சமத்துவத்தை கற்றுத்தருவோம். அவ்வாறு செய்தால் மட்டுமே இந்தியா வல்லரசு நாடாக ஆகும். இந்த ஒற்றுமையை நாமும் கடைபிடித்து வருங்கால சந்ததியினருக்கும் நாம் கற்றுத்தர வேண்டும். இது நமது கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் யூடியூபர் தமிழ். குட் பை.